ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூனியர் பெட் அட்வைசர். ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்கள் மீட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். ஏன் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல, எனக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டெஸ்ட்டாக வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரை எக்ஸாம் வருது, அதுக்கப்புறம் ஒரு 9 டேஸ் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அப்போ தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிமலை கோயிலுக்கு வந்தோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா சரி, கோயிலெலாம் இப்போ சுற்றி போய் குளத்தில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் இருக்கும் எப்பயுமே. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு மேலே ஒயிட் கலர் ஷார்க்கு, அணைமீன், பிளாக் ஷார்க்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோழி காஃப்லாம் கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்பவுமே பொறி போடுவோம் அந்த கோயிலுக்கு போனால், சாமியெலாம் கும்பிட்டுட்டு லாஸ்ட்டாக உட்காரம் கொண்டுறோம். நாங்கள் ஏந்து போகும்போது தான் இந்த ஷார்க்லாம் பார்த்துமே. ஏன்னா நாங்கள் உட்காந்த நேரத்தில் ஒரு மீன் கூட இல்லை, குட்டி குட்டியாக எல்லாம் மீன்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னால தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர் ஷார்க்கு. ஒன்று இங்கே யாருனா எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கணும், இல்லைன்னா கோயிலுங்காரங்களே விட்டுருப்பாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், 3 அடிக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீனை சாப்பிட்டவளை தான் இல்லை பொறி போடுறத சாப்பிட்டவளை தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த குளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது அது தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருஷமாக கொரோனா இருந்தாலும் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரல. அந்த டைமில் யாருன்னா எத்தனை வந்து விட்டுருக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கோயிலுக்கு நாங்கள் வருஷத்துக்கு 4 வாட்டியாச்சும் வந்துடுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வராதனால இல்லை, வராத டைமில் பார்த்தீங்கன்னா ஷார்க் எத்தாந்து விட்டுருக்காங்க. இடமும் பெருசாக இருக்கிறதுனால அது சீக்கிரமாக வளர்ந்துட்டுருக்கு. இம்மோ பெருசாக இந்த ஷார்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு மேலே வளரும். இப்போ இது ஒரு 3 அடி கூட இல்லை, ஒரு 2.5 அடி இருக்கும். நெக்ஸ்ட் கரெக்டாக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி இல்லை 2 அடி இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஃபிஷ்லாம் இருக்கு, கோல்டு ஃபிஷ் கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது கோல்டு ஃபிஷ்ஷாக கோழி காஃபான்னு தெரில. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குளம் பார்த்தீங்கன்னா முழு கொள்ளளவுலாம் எட்டில் 2 படிக்கு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 3 கொள்ள அளவுக்கு ஒரு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபுல்லாக இந்த கூட வாங்கி போயிருக்கும், 2 படி தான் உட்கார அளவுக்கு இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொறி தான் இந்த இடத்துல போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கனாலும் தெரியும் அந்த இடத்துல கருப்பு கலர் உருவும் போது பாருங்கள், அது அணைமீன். ஒயிட்டாக இருக்கிறதுலாம் ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கும் இருக்குது. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மீன் கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 6 அடி இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணைமீன் கூட இருந்தது. அணைமீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது, ஒரு 6-7 கிலோ சைஸில் கூட இருந்தது. ஜிலேபி ஃப்ரைஸ்லாம் கூட இருந்தது பாருங்கள். நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிலேபி ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் சிக்லெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிக்லெட் இருந்தது, அதுதான் ஜிலேபி மீன். அதே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ரெட் கலர்னு வேரியேஷன் வேறு கலர்லையும் இருந்தது. இங்கே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கோல்டு ஃபிஷ்லேருந்து ஷார்க்கு, ஜிலேபி, இன்னும் வித்தியாச மீன்கள்லாம் கூட இருந்தது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியாங்க கீழே உருவும் போது பாருங்கள், அதான் கோல்டு ஃபிஷ் வரும். நான் தனியாக உங்களுக்கு மார்க் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த கோல்டு ஃபிஷ்ஷு. அதை போது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் உருவும் போது பாருங்கள், கோல்டு ஃபிஷ்ஷுன்னு தான் அது. கோல்டு ஃபிஷ்ஷு இல்லை கோழி காஃபாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய பொறி போடுறதுனால பொறி போட்டு தான் இது வளருது, அதனால் இங்கே யாரும் ஃபிஷ்ஷிங்கும் பண்ண முடியாது. ஏன்னா பொறி தான் சாப்பிடுது, மண்புழு சாப்பிடாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.